ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலாயுடு. பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கு. அது யாருக்கு, அந்த எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அமௌண்ட்டு, என்னைக்குள்ளே அப்ளை பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் லிங்க் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டி வந்து எக்ஸாம் வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாரும் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமான நோட்டிஃபிகேஷன், அதாவது ஜூன் ஜூலை 2022க்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சர்க்குலர் வந்து ஃபார் அரியர் அண்ட் பிரைவேட் கேண்டிடேட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு தேர்ட் இயர் முடிச்சு அல்லது பிஜி செகண்ட் இயர் முடிச்சு வெளியே போயிருப்பாங்க இல்லையா, அப்படி போனவங்க அரியர் வச்சிருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஃபுல் டீட்டெயில் சர்க்குலரோட அஃபிஷியலானது நாம அதை இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ப்ரெஸ் நோட்டு கொடுத்துருக்கக்கூடியது. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஜூன் ஜூலை 2022 ஃபார் அரியர் பிரைவேட் ஆர் அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. த யூஜி அண்ட் பிஜி ஜூன் ஜூலை 2022 தியரி எக்ஸாம்ஸ் ஆர் ஷெட்யூல்டு டு கமன்ஸ் டியூரிங் ஜூன் 2022. ஸோ எக்ஸாம் டேட் பர்ஃபெக்ட், அதாவது எக்ஸாக்ட் டேட் வந்து சொல்லலை. ஸோ ஜூன் 22 ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து மே 20 ஆரம்பிக்க போகுது. அப்படி பிராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணணும்னு இருக்கிறவங்க, அரியர் வச்சிருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா, நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்களோ அந்த காலேஜ்ல அட்வான்ஸாவே பிரின்சிபலை கான்டாக்ட் பண்ணி எந்த டேட்ல எக்ஸாம் அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்க சொல்லியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் பேரால. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன், இப்ப இந்த தியரி அரியர் பேப்பர் இருக்கிறவங்க அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க எப்படி அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா, அப்புறம் யூனிவர்சிட்டியினுடைய அதாவது கண்ட்ரோலர் ஆஃபீஸ், பாரதியார் யூனிவர்சிட்டியுடைய கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸ்ல இருந்து நீங்க அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா யூனிவர்சிட்டி வெப்சைட் இருக்கு இல்லையா, அஃபிஷியல் வெப்சைட் www.b-u.ac.in, அந்த வெப்சைட் போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, ஓகேவா, அப்ளிகேஷன் லிங்க். ஸோ இந்த லிங்க்ல போயும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லிங்கை பாருங்க, ஓகேவா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க, எப்படி எப்போ என்னைக்குள்ள நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அரியர் அண்ட் பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வித்தவுட் ஃபைன் இல்லாமல் யூஜிபிஜி ரெண்டுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 18/5/2022. ஓகேவா? இன்னைக்கு டேட் தெரியும் இல்லையா, 10 இன்னொரு 8 தான் இருக்கு. சப்போஸ் அப்படி ஃபைனோட கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா வித் ஃபைன் ஒரு பர் டே வந்து 10 ரூபீஸ், ஒரு நாளைக்கு 10 ரூபா ஃபைனோட நம்ம கட்டுறதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 25/5/2022. ஓகேவா? ஸோ 1 வீக் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. வித்தவுட் ஃபைன் 18/5/2022, வித் ஃபைன் வந்து 25/5/2022. எக்ஸாம் டேட் வந்து எக்ஸாக்டா வரல, ஓகேவா? ஸோ அது வந்த உடனே நம்ம சேனல் வீடியோவாக வரும். அதே நேரத்தில் இந்த டேட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் வந்து வில் பி ரிஜெக்டடுன்னு பாருங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நோட், இம்பார்ட்டன்ட் நோட் கொடுத்துருக்காங்க. தி கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு 1982-83 to 2006-7 அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் யாராவது அரியர் வச்சிருந்து அந்த எக்ஸாம் எழுதுனுங்கிற மாதிரி இருந்தால், ஏதாவது சப்ஜெக்ட் மாறி இருக்கும் இல்லையா, 2007-2008 சிலபஸ் மாறி இருக்கலாம், அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சிலபஸ் தான் எக்ஸாம் எழுதணும். அதுக்கு வந்து ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், மறுபடியும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி தான் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அதுக்கான ஒரு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருந்து வாங்கிக்கலாம். அல்லது யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போனீங்கன்னாவும் சேம் அஃபிஷியல் வெப்சைட்ல போனாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாரதியார் யூனிவர்சிட்டியுடைய கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம் ஃபீஸ் டீடைல்ஸ் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்குண்டான எக்ஸாம் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து 75 ரூபா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் வந்து 150, தியரி ஒரு பேப்பருக்கு வந்து 100 ரூபீஸ், பிராக்டிக்கல் 3 ஹவர்ஸ் பிராக்டிக்கலாக இருந்ததுன்னா ஒரு பிராக்டிக்கலுக்கு 120 ரூபா, மோர் தேன் 3 ஹவர்ஸ் பிராக்டிக்கலாக இருந்ததுன்னா பர் பேப்பர் 150 ரூபா. அப்புறம் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட் வைவா இருந்தால் அதுக்கு 200 ரூபீஸ் எக்ஸாம் ஃபீஸு. நீங்கள் ஏதாவது ஏற்கனவே பாஸ் பண்ண பேப்பர் எகெயின் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதணுங்கிற மாதிரி இருந்தால், அது வில்லிங்னஸ் இருந்ததுன்னா அதுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீஸ் வந்து 750 ரூபா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் அண்ட் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் வந்து 875 ரூபா. இப்போ வந்து 1982-83 2006-2007 படித்தவங்க அரியர் வச்சிருந்து இப்போ எழுதணும்னா ரீ ரிஜிஸ்டர் பண்ணணும், மறு பதிவு பண்ணணும், அதுக்கு ஃபீஸ் வந்து 1000 ரூபா. இதுதான் வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது எக்ஸாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இப்போ பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இது வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டானது. காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் 75 ரூபா, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதே மாதிரி மார்க் ஷீட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் வந்து 150 ரூபா, அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் தியரி பேப்பர் மட்டும் மாறி இருக்கு. ஒரு பேப்பருக்கு வந்து தியரி வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆல் பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 175 ரூபா ஒரு பேப்பருக்கு. ஆனால் எம்பிஏ கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஒரு பேப்பருக்கு வந்து 400 ரூபா, எம்சிஏ கேண்டிடேட்ஸுக்கு வந்து 300 ரூபா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பிராக்டிக்கல் 3 ஹவர் சப்ஜெக்டான பிராக்டிக்கலாக இருந்ததுன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து
இரநூறு பிஜி ஸ்டூடெண்ட்ஸும் ஜென்ரலாக ஆல் பிஜி எக்ஸப்ட் எம்பிஏ எம்சிஏ. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலுக்கு வந்து 200 ருபீஸ் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஒரு சப்ஜெக்ட் ப்ராக்டிக்கலுக்கு 400 ருபீஸ் எம்சிஏவாக இருந்ததுன்னா எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 3 hours ப்ராக்டிக்கலாக இருந்ததுன்னா 300 ரூபா. ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அது தியரி பேப்பருக்கு என்னவோ அதே ஃபீஸ் தான். அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கல்ஸ் வந்து மோர் தேன் 3 hours இருந்ததுன்னா பிஜி கோர்சஸ்க்கு வந்து 250 ரூபா. ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா மற்றவங்களுக்கு இருக்காதுன்னு அர்த்தம். எம்பிஏ எம்சிஏக்கு வந்து மோர் தேன் 3 hours ப்ராக்டிக்கல் இருக்காது. இப்போ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும் கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் எம்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்க்கு வந்து 200 ருபீஸ் ஃபீஸு. அப்புறம் ப்ராஜெக்ட் இருக்கு நிறைய, எல்லா பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ப்ராஜெக்ட் இருக்கு. அது பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 500 ருபீஸ் ஒரு ப்ராஜெக்ட் வைவாவுக்கு. அடுத்து எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 600, எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 600. ஓகேவா? நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீஸ் வந்து 750 ரூபா சொல்லியிருக்காங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னாலும் பிஜிக்கும் ரீ ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணணும்னாலும் அதுக்கும் 1000 ருபீஸ் ஃபீஸு. அப்புறம் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் அண்ட் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டுக்கு வந்து 875 ரூபா. அதாவது அதுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு 800, அப்ளிகேஷன் அதுக்குண்டான அப்ளிகேஷனுக்கு ஒரு 75. ஸோ டோட்டலாக 875. காண்டினேஷன் ஃபீஸ் ஓகேவா? ஸோ காண்டினேஷன் ஃபீஸ் வந்து 1500. அட்டண்டன்ஸ் ஷார்டேஜ்னால வரக்கூடியது. இப்போ ப்ரைவேட் கேண்டிடேட்ஸாக இருந்ததுன்னா நமக்கு அது வராது இப்போ, அதனால் விட்டலாம். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீஸ் ஃபார் பிஜி 750 இரஸ்பெக்டிவ் ஆஃப் த நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் இன் அடிஷன் டு ரெகுலர் எக்ஸாமினேஷன் ஃபீஸ். தியரி பேப்பர்ஸுக்கு மட்டும் இரஸ்பெக்டிவாக நம்பர் ஆஃப் பேஜஸ் இருந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீஸ் வந்து 750 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து அரியர் அண்டு ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன். லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் சொல்லியிருக்கேன். அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. இப்போ ரெகுலரில் படிக்கிறாங்க இல்லையா, அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நோட்டிஃபிகேஷனுக்காக தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்த உடனே நம்ம சேனல் வீடியோ வரும், இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச். இதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாவது இந்த மாதிரி அரியர் ஏதாவது பழைய அரியர் வச்சிருந்து காலேஜ் முடிச்சு வந்து இன்னும் அரியர் கிளியர் பண்ணால் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். ஆல் த வெரி பெஸ்ட்.